சென்னை வடபழனி ஆதி மூலம் பெருமாள் கோயிலில் அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு ஆய்வு நடத்தினார். இதனைத் தொடர்ந்து இக்கோயிலுக்கு சொந்தமான அஞ்சுகம் தொடக்க பள்ளியிலும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அறநிலையத்துறை ஆணையர் குமர குருபரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மயிலை வேலு, ஜே கருணாநிதி ஆகியோர் இந்த ஆய்வுகளின் போது உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு, 200 ஆண்டுகள் பழமையான ஆதி மூலம் பெருமாள் திருக்கோயிலை புனரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 55 நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் கோயில்களுக்கு சொந்தமான 79 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மதிப்பு 500 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கோயில் நிலங்களை ஆக்கிரமிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் பி கே சேகர்பாபு எச்சரித்தார். தற்போது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற பிறகு இந்த குறுகிய காலத்தில் சுமார் 79 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. திருப்பூரிலே ரங்கநாத சுவாமிக்கு சொந்தமான இடம், ஸ்ரீரங்கத்திற்கு ஸ்ரீரங்கநாதருக்கு சொந்தமான இருந்த இடம், திருப்போரூர் அருள்மிகு முருகன் அவர்களுக்கு சொந்தமான இடம், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான இடம், அதேபோல் நெமிலியிலே இருக்கின்ற அகத்தியர் திருக்கோயிலுக்கு சொந்தமான இடங்கள் என்று சுமார் 79 ஏக்கர் நிலங்கள், 500 கோடிக்கு மேலான சொத்து மதிப்புடைய நிலங்களை இந்து சமய அல்லத்துறை மீட்டிருக்கின்றது. இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த எண்ணிக்கை மேலும் உயரும். யார் அதில் தவறு செய்தாலும் அவள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கலாம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள்.